சார் டைரக்டர் சீன் கிட்ட விடியா, இப்போ புதுசாக ஒரு படம் வந்திருக்கான், அந்த படத்தில் ஹீரோ கரகாட்டம் எடுத்து ஆடுற மாதிரி ஒரு ஷாட் இருக்கான், அந்த ஷாட்டு ட்ரெண்டிங்கில் வேறு இருக்குது, அது மாதிரி ஒரு ஷாட் நம்ம படத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சீன் மேலே கை போட்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் நடந்து போகிறாங்க சார். காதர்கிட்ட இருந்து வந்த லெட்ரு டேபிள் மேலே அப்படியே ஃபோக்கஸில் இருக்குது, காத்தடிக்குது, காத்தடிக்கிறதுல லெட்டர் வந்து பறந்து போகுது, பறந்து போகிறதுல ஃப்ரேம்கில் லெட்டர் அந்த வந்துட்டே ஃப்ரீஸ் பண்ணி எண்டு கார்டு க்ளோஸ் பண்ணிடும் சார். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு, குட், பண்ணிடலாம். எடுத்துங்க. என்ன பட்ஜெட் சொன்னீங்க நீங்க? சார் பட்ஜெட் நான் இன்னும் எதுவும் சொல்லலை சார், ஏன்னா நான் யார்கிட்டையும் ஐடியா ஒர்க் பண்ணல, பட்ஜெட் எப்படி கால்குலேட் பண்ணதுன்னு எனக்கு சரியா தெரியல சார். பட்ஜெட் தானே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ நம்ம வந்து ஒரு படத்துக்கு எப்படி பட்ஜெட் பண்ணுறது அப்படின்றத பார்த்து நம்ம பார்க்க போகிறோம். பட்ஜெட்டிங் அப்படின்றத தாண்டியும் ஒரு படத்துக்கு பட்ஜெட் பண்ணிவிட்டு அதை எப்படி இன்னும் மினிமலைஸ் பண்ணுறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டு செக்மெண்ட்டாக பார்க்க போகிறோம். வீடியோவில் போகலாம் வாங்க. இந்த வீடியோ வந்து முக்கியமாக பேச பொருள் என்ன அப்படின்னா, ஒரு படத்துக்கான பட்ஜெட்டிங். இது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும். ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிடுறாங்க, ஒரு நல்ல கதையை கண்டுபிடிச்சிடுறாங்க, ஒரு நல்ல டேலண்ட் ஆடுனா ஸ்கில்டு ஃபில்ம் மேக்கராக நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சிக்கல் என்னவாக இருக்குது அப்படின்னா, படத்துக்கான பட்ஜெட் எப்படி பண்ணுறதுன்னு தெரில. நிறைய பேர் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொண்டு போய் ஒரு ப்ரொடியூசர்ட்ட கொடுக்குறாங்க. ப்ரொடியூசர் கேட்குற முதல் கேள்வி, இப்போ நீங்கள் முன்னாடி வீடியோவில் பார்த்த மாதிரி, பட்ஜெட் என்னப்பா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு பட்ஜெட் சொல்ல தெரியல. ஏன் தெரியல? அதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக தமிழ் சினிமாவில் நீங்கள் ஒரு படத்துக்கான பட்ஜெட் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா இங்கே ஊரில் நமக்கு அந்த பட்ஜெட் வந்து ஒரு தெளிவான டேட்டாஸும் நம்மக்கிட்ட இல்லை. எல்லாமே ஒரு மூடி மறைக்கப்பட்ட ஒரு மிஸ்ட்ரியாகவே நம்மக்கிட்ட வந்து நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னா, அது வந்து அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பொருளாதாரமும் பின்னாடி ஒரு பெரிய எக்கனாமிக்கும் வந்து பிளண்ட் ஆகிருக்கு. நிறைய படங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் இருக்கக்கூடிய படங்களே வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க. ஒரு 25 லட்சம் ரூபாய் எடுத்த ஒரு படத்தை வந்து அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த படத்துடைய மொத்த பட்ஜெட் வந்து 1 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, அப்போ தான் அந்த பட்ஜெட் படத்தை வாங்குற ஒருத்தர் அது அட்லீஸ்ட் ஒரு 80 லட்சம் 90 லட்சம் வச்சு கொடுப்பாரு. அப்போ இவருக்கு 25 லட்சம் எடுத்து போய் மீ பண்ண லாபம் தானே. ஸோ இந்த லாபத்தை, லாப வெறியை மையமாக வச்சு தமிழில் தமிழ் சினிமாவில் பெரும்பாலான படங்களோட பட்ஜெட் வந்து நமக்கு வந்து முழுமையாக தெரியாது. ஒழுங்காக, அதாவது நேர்மையான பட்ஜெட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஊரில் நம்ம வந்து ஒரு படத்துக்கு பட்ஜெட் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதை மீறி நம்ம எப்படி ஒரு படத்துக்கு பட்ஜெட் பண்ணுறது, அந்த பட்ஜெட் எப்படி மினிமலைஸ் பண்ணுறது, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். முதல் விஷயம், ஒரு படத்துக்கு எப்படி பட்ஜெட் பண்ணுறது, நான் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கதை எழுதி முடிச்சிட்டீங்க, அது நிச்சயமாக நீங்கள் வந்து இன்னும் ஒரு நாவல் போல் எழுதியிருப்பீங்க, அல்லது வந்து சீன் பிரித்து அதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் பிரித்து ஒரு அதுக்கு என்ன ஒரு வடிவமோ அந்த வடிவத்தில் நீங்கள் எழுதியிருப்பீங்க. நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னா, சீன் பிரிக்கப்பட்ட ஒரு படத்துக்கு வந்து பட்ஜெட் நடத்துக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஹாலிவுட்ல இருந்து மற்ற மேலை நாடுகளில் பட்ஜெட் பண்ணுறது ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாஃப்ட்வேர். அது அதை நீங்கள் வந்து உங்களோட ஸ்கிரிப்டை ஒரு PDF-ஆ எழுதி அதை PDF-ஆ கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அந்த சாஃப்ட்வேரில் கொண்டு போய் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா, அது வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்கும், அது நிறைய இடத்த போய் கேப்சர் பண்ணும் அந்த பட்ஜெட். அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நீங்கள் எங்கெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எழுதிருக்கீங்களோ, இப்போ வந்து நான் வந்து ஹீரோ வந்து கிட்டார் வாசிச்சார் அப்படின்னு ஒரு வரி எழுதிருக்கேன் வச்சுக்கலாம். அது கிட்டார்ன்ற வார்த்தையை மட்டும் கேப்சர் பண்ணி கிட்டார் அப்படின்னு நமக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் கேட்கும். கிட்டார் வந்து எலக்ட்ரானிக் கிட்டாரா, சின்ன கிட்டாரா, பெரிய கிட்டாரா, அதுக்கு ஒரு சில பட்ஜெட் கொடுக்கும். 500 ரூபாய்க்கு, 1000 ரூபாய்க்கு, 7000 ரூபாய்க்கு, 8000 ரூபாய்க்கு, நீங்கள் என்ன கிட்டார் நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டை செலக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி முதல்ல எல்லா ப்ராப்பர்ட்டியும் போயிட்டு அந்த சாஃப்ட்வேர் வந்து பயன் பண்ணி ஒரு ஒன்றா நம்மக்கிட்ட கேட்கும், இந்த மாதிரி இதுக்கு இவ்வளோ பட்ஜெட்டு. ஸோ நம்ம வந்து செலக்ட் பண்ணோம் ஒரு வீடு, இதே மாதிரி நான் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே நடக்குது அப்படிங்கிறது, அந்த வீடு எப்படி இருக்குன்னு அது எனக்கு ஆப்ஷன் கொடுக்கும். அந்த வீடு வந்து எப்படிப்பட்ட வீடு, ஃப்ளாட்டா, அப்பார்ட்மெண்ட்டா, இல்லை வந்து தனியான வீடா, ஒரு ஆர்த்தடாக்ஸ் வீடா, இல்லை ஒரு லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஹைடெக் வீடா, இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்கும். நான் வந்து ஒரு ஹைடெக் வீடு கொடுக்குறேன் வச்சுக்கிறேன், அதை வந்து எப்படி ரெண்ட் கொடுக்குறாங்க, அந்த ஊரில் வந்து என்ன மாதிரி ரெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு மாதத்துக்கு, இல்லை ஒரு நாளைக்கு வந்து அதுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கேட்பாங்க அப்படின்னு அது ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். நம்ம இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி முடிச்சோடனே எல்லாத்தையும் இப்படி பிடிக்கும். அது முதல்ல ப்ராப்பர்ட்டிஸ் பிடிக்கும், அப்புறம் வந்து என்ன இன்டீரியர் எக்ஸ்டீரியரில் நமக்கு ஆகிற செலவு பிடிக்கும், அப்புறம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எடுக்க போகிறோம். ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ஊரில் அதுக்கு எவ்வளோ வந்து அவங்க வந்து டெபாசிட் கேட்பாங்க, எவ்வளோ செலவாகும் அப்படின்றத அது ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுக்கும். இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி முடிக்கும்போது ஃபைனலில் உங்கள் கேமராமேனுக்கு எவ்வளோ செலவு, உங்களுடைய எடிட்டருக்கு எவ்வளோ செலவு, உங்களுடைய ஆக்டர்ஸ்க்கு ஆக்டர் 1, ஆக்டர் 2, ஆக்டர் 2, 3, 4 அப்படின்னு போட்டு அது எல்லாத்துக்கும் ஒரு செலவு கேட்கும். நம்ம செலக்ட் பண்ணி ஒரு கீழே ஒரு ஆரோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மொத்தமாக அந்த படத்துக்குரிய பட்ஜெட்டை அந்த சாஃப்ட்வேர் நமக்கு வந்து சொல்லிட்டு போயிடும். ஆனால் இந்தியா மாதிரியான சினிமாவே வந்து ரத்தத்தில் ஊறி போய் சினிமாவே வந்து அரசியலில் பல பெரிய மாற்றம் நிகழ்த்தக்கூடிய நாடுகளில் இன்னும் அந்த மாதிரி ஒரு பெரிய அறிவு இல்லாமல் நம்மகிட்ட இல்லை. நமக்கு அந்த மாதிரி அறிவு இல்லையா அப்படின்னா இல்லை, அந்த மாதிரி நம்ம அறிவு நம்மகிட்ட தான் இருக்குது. இதை போய் மேலை நாடுகளில் இந்த சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிக்கலாம், நம்ம தான் கண்டுபிடிக்கலாம். அப்படியே இங்கே பண்ண மாட்டோம் அப்படின்னா நமக்கு மெனக்கெடுதல் இல்லை, அதை தாண்டி நம்ம போயிட்டு அது செய்யணுன்ற ஒரு ஆர்கனைஸ் செக்டராக நம்ம எங்கேயுமே இருக்கிறது இல்லை. நம்ம எல்லா இடத்துலையுமே அன்ஆர்கனைஸ் செக்டராகவே இருந்துட்டு இருக்கோம். அதனால தான் இந்த சிக்கல் வந்து நமக்கு நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த பட்ஜெட் சாஃப்ட்வேர் நம்மகிட்ட இல்லை, பட் ஆனால் நம்ம எப்படி பட்ஜெட்டை பண்ணுறது, அந்த சாஃப்ட்வேர் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். அப்புறம் இந்த பட்ஜெட்டை வந்து
பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்ம் வந்து நாங்கள் வந்து இந்த வீடியோக்கு இடையில் நாங்கள் வந்து இமேஜஸாக கொடுக்குறோம், அப்புறம் முடிஞ்சால் லிங்க்கும் நான் கொடுக்குறேன், அப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அது வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் எல்லாருமே வந்து இன்றைக்கி அதை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல, பட் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் அந்த பேப்பரை ஃபில் பண்ணி எவ்வளோ பட்ஜெட் ஆகுதுன்ற ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் எப்படி பட்ஜெட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அவர் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டேன், நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்கன்னு வச்சிக்கிங்களா, அதில் வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் பிரிச்சிக்கணும். முதல்ல வந்து சீன் பையாக பிரிச்சிக்கிங்க. சீன் ஒன்று, சீன் ரெண்டு, சீன் மூணு பிரிச்சிக்கிங்க. ஸோ சீன் ஒன்று நீங்கள் வந்து லெஃப்ட்டில் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சாஃப்ட்வேர் சொல்லுது இல்லை, அது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் அந்த சீன் ஒன்றில் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து பொதுவான சில பட்ஜெட்டிங் இருக்குது. அதாவது ஒரு ஒரு டைரக்டர் இல்லாமல் அந்த படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டிங் ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஒரு சவுண்ட் என்ஜினியர் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, ஒரு எடிட்டர் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, ஒரு கேமராமேன் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, ஆக்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அப்புறம் மெயின் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, புரோட்டகனிஸ்ட் இருப்பாங்க, ஆண்டகனிஸ்ட் இருப்பாங்க. இவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சம்பளம் கொடுக்க போகிறீங்கிறத தனியாக ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகன்றது, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ சீன் எடுக்க போகிறீங்கிறத பேஸ் பண்ண ஒரு பட்ஜெட்டிங், மீன்ஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்றது. அப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு ஒரு சீன் எடுத்துக்கோங்க. அந்த சீனில் எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த சீன் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஸ்கூலில் போய் நான் வந்து ஒரு சீன் எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூலில் நமக்கு என்ன ஒரு போர்டு இருக்கும், அதுக்கு ஒரு மார்க்கரோ அல்லது வந்து ஒரு ஸ்டாக் பீஸ் இருக்கும், அப்புறம் சேர்ஸ் இருக்கும், டெஸ்க் இருக்கும், அங்கே வேலை அங்கே வந்து படிக்கக்கூடிய பசங்க இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கான காஸ்டியூம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சீனில் இருக்கக்கூடிய ஒரு சீன், நான் வந்து இந்த ஒரு சீன் உதாரணம் சொல்கிறேன், ஒரு ஸ்கூலில் போய் ஒரு மிஸ் வந்து பாடம் எடுக்கிறது ஒரு ஒரு சீனாக நம்ம எடுக்க போகிறோம். ஒரு பையன் கேள்வி இருக்காரு, அவன் மிஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்படின்னா ஒரு ஸ்கூலே நம்ம வந்து ரெண்ட் எடுக்கணும். அப்போ அந்த ஸ்கூலுக்கு என்ன பட்ஜெட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து இதான் நான் சொல்ல, நம்ம ஊரில் அதுக்கான ஒரு தெளிவான ஒரு ஐடியா இல்லை. அது நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருப்பாங்க, இல்லைனா லொக்கேஷன் மேனேஜராக இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் அந்த எவ்வளோ பட்ஜெட் ஆகணும்னு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை எழுதிக்கணும். அல்லது ரொம்ப ஈஸியாக நீங்களே ஒரு ஸ்கூலில் போயிட்டு, அதாவது பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் போயிட்டு அங்கே ஹெட் மாஸ்டர் இல்லைனா வந்து அந்த ஸ்கூலுடைய சிஇஓ மாதிரி யாராவது ஒருத்தர் பார்த்து, நான் மாதிரி ஒரு இண்டி ஃபிலிம் எடுக்கிறேன், எனக்கு எவ்வளோ பட்ஜெட்டில் கொடுப்பேன்னு கேட்டால் அது என்ன பட்ஜெட்டோ அதை நீங்கள் நோட் பண்ணுங்க. பட் டெஃபினெட் நீங்கள் அதை நோட் பண்ணி தான் ஆகும், நோட் பண்ணிக்கிங்க. அப்புறம் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய டெஸ்க் சேரில் நம்ம காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைனா எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ரெண்ட்டாக தான் கொடுத்துட்டு போகிறோம். அப்போ அங்கே நடிக்கக்கூடிய ஸ்கூல் பசங்க, ஸ்கூல் பசங்களுக்கு காஸ்ட்யூம் நீங்கள் பெருசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவங்க ஆல்ரெடி யூனிஃபார்ம் தான் வருவாங்க. அப்புறம் அங்கே நடிக்கிற யாரோ ஒரு துணை நடிகர் இல்லை ஒரு ஒரு புரோட்டகனிஸ்ட் யாரோ ஒரு லீட் ஆக்டருக்கு நீங்கள் வந்து காஸ்ட்யூம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த காஸ்ட்யூம் உட்பட வேறு என்ன அங்கே பெரிய காஸ்ட்யூம் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அப்புறம் அன்றைக்கி இந்த சீனில் நடக்கக்கூடிய காஸ்ட் இல்லாமல் வேறு என்ன எக்ஸ்ட்ரா காஸ்ட் இருக்குது அப்படின்னா, அன்றைக்கி அங்கே சாப்பாடு, அவங்களுக்கு அந்த டீ செலவு, மற்ற எக்ஸஸாக அந்த செலவுலாம் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் வந்து டெக்னீஷியன்ஸாக இருக்கக்கூடிய கேமராமேனுக்கும் அப்புறம் வந்து லைட் மேன்ஸ்க்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம், இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் வரும். ஸோ அப்போ ஒரு சீனை நீங்கள் எத்தனை எவ்வளோ நேரத்தில் எடுக்க போகிறீங்க, ஒரு நாளில் எவ்வளோ சீன் எடுக்க போகிறீங்க. நான் இந்த ஸ்கூலில் எடுக்கிற அந்த சீனுக்கு ஸ்கூலோடைய ரெண்டோட சேர்த்து ஆர்டிஸ்டோட சேலரி நம்ம தனியாக போட்டோம், அதை இதில் சேர்க்க வேண்டாம். ஸோ அந்த காஸ்ட்யூமும் அவங்க ஸ்கூலில் அந்த நடக்கிற அந்த ஒரு ஒரு பத்து நிமிஷம் சீனுக்காக நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்கிற ஒரு அமௌண்ட் எழுதி வச்சுக்கேன். நான் உதாரணத்துக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா வச்சேன், 150,000 ரூபா வச்சுக்கிறேன். இப்போது சீன் டூ வந்து அதே நேரத்தில் வெளியில் ஐயோ ஒரு கிரவுண்டில் நடக்குது, அதாவது ஸ்கூல் கிரவுண்டில் எல்லாமே ஏதோ ஒரு எக்ஸ்டீரியரில் நடக்குது. அது ஸ்கூல் கிரவுண்டாக நமக்கு இன்னும் ஈஸி தான், ஏன்னா அங்கே அதுக்கும் சேர்த்து நம்ம ரெண்ட் கொடுத்துருப்போம். ஸ்கூல் கிரவுண்டில் நடக்குது அப்படி நான் சீன் எடுத்தேன். அப்போ அந்த ஸ்கூல் கிரவுண்டில் நமக்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் வேணும், நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது எழுதிருக்கீங்களா செக் பண்ணுங்கள், அப்புறம் காஸ்ட்யூம் செக் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் ஒரு சீனில் இந்த சீனுக்கு எவ்வளோ செலவாகணும்னு எழுதி அது அதிகபட்சம் ஒரு 10,000-20,000 ரூபாய்க்கு வச்சுருக்கீங்க, அதை எழுதிக்கிங்க. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் அதை விட்டு எத்தனை சீன் எடுக்க முடியும் அப்படின்றது உங்களுடைய டேலண்ட். சில பேர் வந்து 4 சீன் எடுக்கலாம், சில பேர் 5 சீன் எடுக்கலாம், சில பேர் 6 சீன் எடுக்கலாம், சில பேர் ஒரே சீன் மட்டும் எடுப்பாங்க, சில பேர் ஒரு ஷார்ட் மட்டும் எடுப்பாங்க. ஸோ நம்ம இந்தி ஃபிலிமில் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு உங்கள் படத்தில் ஒரு ஒரு 15 சீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களா, நீங்கள் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 சீன் ஒரு சீனாச்சும் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் ஒரு 15 நாள் நம்ம படத்தை முடிக்க முடியும். ஸோ ஒரு சீன் நம்ம எடுக்கிறோம்னா ஒரு நாளைக்கு நமக்கு 1,50,000 ரூபா செலவாகுது. அடுத்த நாள் நமக்கு வந்து 1,00,000 ரூபாக்கலாம், இல்லை 50,000 ரூபாக்கலாம், 75,000 ரூபாக்கலாம். அது எதெல்லாம் பேஸ் பண்ணது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு சீனை நீங்கள் படிக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் முதல்ல பிரிச்சிடுங்க, அப்புறம் காஸ்ட்யூம்ஸும் பிரிச்சிடுங்க, அப்புறம் லொக்கேஷன்ஸ் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது. ஒருத்தர் வாட்ச் கட்டியிருக்காரு, அந்த வாட்ச் இங்கே ரெண்டு கிடைக்கும். ஒருத்தர் வந்து ஏதோ புது விதமான ஒரு காஸ்ட்யூம் போட்டிருக்காரு, அந்த காஸ்ட்யூம் இங்கே ரெண்டு கிடைக்கும். இல்லை நீங்கள் எதுவுமே வாங்கக்கூடாது, எல்லாமே ரெண்டுக்கு மட்டும் தான் எடுக்கணும். அதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி ஒரு காஸ்ட்யூம் பட்ஜெட் போட்டுட்டு, அந்த பட்ஜெட்டோட முன்னாடி சொன்ன மாதிரி கேமராமேனிக்கோ எடிட்டர்களோ மியூசிக் டைரக்டர்களோ சவுண்ட் இன்ஜினியர்களோ இதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு படத்துக்கு பட்ஜெட் போடும்போது ஒரு படத்துக்கு அதிகபட்சம் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் அந்த சேலரி எல்லாமே சேர்த்து 70-80 லட்சம் தான் வரும். நான் சொல்கிறேன் இண்டி ஃபிலிம்க்காக சொல்கிறது, ரொம்ப ரொம்ப அதிகபட்சம் நான் சொல்கிறது எவ்வளோ தான் வரும் ஒரு இண்டி ஃபிலிம் பண்ணிங்கனாக்கா. ஸோ இந்த இதுதான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட், அந்த ஒரு படத்தோட பட்ஜெட் ஃபிலிமாக இருக்கும். ஸோ இந்த 80 லட்சத்தையும் கூட நம்ம எப்படி வந்து இன்னும் கம்மி பண்ணலாம், பட்ஜெட் வந்து எப்படி நம்ம காஸ்ட் கட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம அடுத்த செக்மெண்ட்டாக பார்க்கலாம். ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லி ஆரம்பிக்கிறேன். பட்ஜெட்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், நம்ம வந்து இருக்கிற ஒரு சின்ன அறிவு வச்சு நம்ம ஏதோ பட்ஜெட் பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் பட்ஜெட் எப்படி மினிமலைஸ் பண்ணுறது, நான் வந்து எப்படி பட்ஜெட் அதாவது இந்த காஸ்ட் கட்டிங் பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்கு நமக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது, நிறைய அனுபவம் எனக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்குது, நம்ம அதை பற்றி நம்ம பேசலாம். இப்போ இந்தியா மாதிரியான நாட்டில் நீங்கள் வந்து போய் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு கதை நடக்குது, உங்களோட ஒரு சீன் வந்து ஒரு இப்போ ரிதம் மாதிரியான படம் ரயில்வே ஸ்டேஷன் நடக்கும் இல்லையா, நிறைய படங்கள் ரயில்வே ஸ்டேஷன் நடந்துட்டு. லல்லு பிரசாத் யாதவ் ரயில்வே மினிஸ்டராக இருக்கும்போது அவர் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் படங்கள் எடுக்கும்போது அதுக்கு கடுமையான விதிகளெலாம் கொண்டு வந்தார், அதுக்கு டெபாசிட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு.
ஸோ இனி தேதி நீங்கள் வந்து ஒரு ரயில்வே இந்தியாவில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பண்ணாடிக்கேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப எக்கச்சக்கமான பட்ஜெட். குறைஞ்சபட்சம் நீங்கள் டெபாசிட் 50 லட்சம் கட்ட வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 5 லட்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அந்த படம் என்னவாகனா ஒரு பெரிய பட்ஜெட் ஃபிலிமாக மாறிடும். ஆனால் நம்ம ஒரு சின்ன இந்தி ஃபிலிம்லாம் போய் அந்த மாதிரி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனால் எனக்கு என்னுடைய கதை ரயில்வே ஸ்டேஷன்லாம் நடக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணணும் என்னுடைய காஸ்ட் கட் பண்ணுறதுக்கு? அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நாங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் தமிழ் ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது வந்து குறும்புற வட்டம் ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு தம்பி வந்து ஒரு படம் கொண்டு வந்து ஸ்க்ரீன் பண்ணார். அந்த படம் வந்து லீ ஜாக் அப்படின்னு ஒரு படம். அந்த படம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் எடுக்கப்பட்ட ஒரு படம். ரொம்ப சிம்பிளான கதை தான். யாரோ ஒருத்தர் வந்து ரயில்வே ஸ்டேஷன் உட்காந்துருப்பார். இன்னொரு திருடன் வந்து அவர் கையில் ஒரு பேக் மாட்டிருப்பார். அந்த பேக்கு திருடுறதுக்கு ட்ரை பண்ணுவார். அது எப்படி எடுத்திருப்பார் அப்படின்னா ரொம்ப ரியலாக, ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒரு திருடன் ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து எப்படி செக் பண்ணி எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு அந்த மணலை மாறி வரைக்கும் எடுப்பானோ ஒரு 10 நிமிஷம் ஆகும் இல்லையா? அந்த அளவுக்கு அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேக் எடுக்கிறது, நகர்றது, அப்புறம் யாருன்னா பார்க்குறாங்களாம் திரும்பி பார்க்கறது, இவனே முடிச்சுக்கிறான், தூங்கிட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கன்ட்டு பேக் கொடுக்குறது தான் அந்த சீன். யாரும் பார்த்துறான், எப்படி எல்லாத்தையும் அட்மாஸ்பியர்லாம் நோட் பண்ணி சுற்றுச்சூழல்லாம் கவனிச்சு அவன் அந்த பேங்கை திருடிட்டு ஓடும்போது திடீர்னு பார்த்தா அவன் செத்து போய் கிடப்பான். அப்படியே அந்த படம் ஃப்ரீஸ் ஆயிடும். இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் எடுக்கப்பட்ட படம். அந்த படத்துக்கு அதிகபட்சம் அவர் செலவு பண்ணது வந்து 500 ரூபாய். அந்த 500 ரூபாய் வந்து அந்த கேமராக்கு ரெண்ட், அவ்வளோதான். எப்படி சாத்தியமாச்சு? ஸோ இங்கே தான் நான் என்ன சொன்னேன்னா, இந்தி ஃபிலிம் எடுக்கிறவங்க ஒரு குரில்லா ஃபிலிம் மேக்கிங் பற்றியும் தெரிஞ்சிடும். குரில்லா ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து இருக்கிற இடத்துல எப்படி கேமரா வச்சு யாருக்கும் தெரியாமல் படத்தை எடுக்கிறது அப்படின்ற ஒரு திருட்டுத்தன்மை தான் குரில்லா ஃபிலிம் மேக்கிங் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த தம்பி வந்து அவர் பேர் கௌரி சங்கர் நினைக்கிறேன். அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, தாம்பரம் பக்கம் தாம்பரம் தாண்டி இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன், பெரும்பாலும் சென்னையில் இந்த பறக்கும் ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து யாருமே ஆள் ஆர்வமாற்ற ஒரு மாதிரி பாலடைஞ்சா கூடணும் மாதிரி சில இடங்களில் இருக்கும். அந்த மாதிரி தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு வெளியில் ரயில்வே கம்பார்ட்மெண்ட், அதாவது அந்த வால் கட்டிருப்பாங்க இல்லையா, அதோடைய எக்ஸ்டென்ஷனில் போய் ஒரு கேமரா வச்சுட்டு ரெண்டு பேர் உள்ளே போயிட்டு ஒரு லாங் ஷாட்டில் தான் எடுத்துருப்பாங்க. ரொம்ப க்ளோஸ் ஷாட்லாம் இருக்காது, ஒரு லாங் ஷாட் தான். அந்த லாங் ஷாட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஃபுல்லாக ஒரே சிங்கிள் ஷாட்டாக அவர் வந்து எடுத்து முடிச்சிருப்பார். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஒரு பர்மிஷன் வாங்கிக்கிட்டு ஷார்ட் பிரிக்கிறேன், ஒவ்வொரு ஓட்டியை ஷார்ட் பிரிக்கிறேன், எல்லாம் வந்து க்ளோஸும் மீட்டெல்லாம் ஷார்ட் பிரித்து ஒரு ஒரு நாள் முழுக்க ஷார்ட் அந்த படத்தை எடுத்தேன் அப்படின்னா அந்த படத்துக்கு ஆகிற செலவு குறைஞ்சபட்சம் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கும். டெபாசிட் எப்படி 50 லட்சம் ரூபாய் கேட்பாங்க. ரயில்வேல இருக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு வந்து இது ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னா, டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அப்படின்னா, இல்லை ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படின்னா, இல்லை ஃபியூச்சர் ஃபிலிமே அது ரஜினிகாந்த் படம், எம்ஜிஆர் படம் எல்லாம் வந்து, சிவாஜி படம் எல்லாம் வந்து, கமல் படம், அஜித் படம், விஜய் படம்லாம் பிரிச்செல்லாம் பார்க்க தெரியாது. யார் படமாக இருந்தாலும் சரி, என்ன படமாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரே அமௌண்ட்டு தான் அவங்க கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் இப்போ எடுத்துருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் குரில்லா ஃபிலிம் மேக்கிங் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதே மாரி அந்த இடத்துல அதிகமான ஷார்ட் நம்மளால் கம்போஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போது ஒரு மினிமலிஸ்டான ஷார்ட்லாம் அந்த கதையை எப்படி கன்வே பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல பிளான் பண்ணணும். ஸோ இந்த குரில்லா ஃபிலிம் மேக்கிங்கில் பிளானிங் வந்து எக்ஸிக்யூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு இதில் நிறைய தடைகள் வரலாம். திடீர்னு உங்கள் கேமரா பிடிங்கிட்டு போய் போலீஸ் கொண்டு போய் நிப்பாட்டியில் அவங்க ஸ்டேஷனை வச்சுக்கலாம், இல்லை அது ரயில்வே ஸ்டேஷனில் மீறி அவங்களுடைய ரூல்ஸ் மீறி பணம் எடுத்தீங்கன்னு உங்கள் மேலே கேஸ் போடலாம். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு துணிச்சலும் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் பட்ஜெட்டை கம்மி பண்ணுறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்து, நானும் வந்து படத்தொகுப்பாளர் லெனின் அவர் வந்து ஒரு ஒரு வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய லிஜெண்ட் எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் வந்து நான் வந்து ஆரம்ப கட்டத்தில் அது கூட நான் ஒர்க் பண்ணேன். நான் அந்த படம் ஒன்றும் வெளியில் வரல, பட் அந்த படத்துக்கான அதிகபட்ச செலவே வந்து அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக ரொம்ப மினி பட்ஜெட்டில் அந்த படத்தை எடுத்து முடித்தார். ஒரு 7 லட்சத்தில் ஆரம்பிச்சு கொஞ்சம் கூடிய அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் முடித்தார். அந்த படத்தில் நான் கூட ஒர்க் பண்ணேன். அவர் எப்படிலாம் காசு போட்டு கட்டிங் பண்ணார் அப்படின்னா, அவர் வந்து நீங்கள் ஒரு படம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் ஒன்று வருவாங்க, ஒரு பெரிய வண்டி வரும், அவுட்டோர் வெயிட்னு போட்டு நீங்கள் நிறைய வண்டியை பார்ப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வண்டி வரும். அந்த வண்டியில் ஒரு ஜென்ரேட்டர் ஒரு 4 ஜென்ரேட்டர் வரும். அந்த 4 ஜென்ரேட்டருக்கு ஒரு ஆப்ரேட்டர் வருவாங்க, அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வருவாங்க, அப்புறம் லைட் மேன் வருவாங்க, நிறைய அசிஸ்டன்ட்ஸ் வருவாங்க, கேமராமேனுக்கு ஒரு 4-5 பேர் வருவாங்க, இவ்வளோ பேர் வருவாங்க. லெனின் சார் என்ன பண்ணார் அப்படின்னா, இவ்வளோ பேர் எதுவும் இல்லாமல் ஜென்ரேட்டர் தேவையில்லை, அப்படி ஜென்ரேட்டர் எடுக்கணுன்றது ஒரு ரூல் வந்து நம்மளுடைய யூனியன்ஸில் சில ரூல்ஸ் இருக்கு முடியாது. அது மாதிரி ரூல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஜென்ரேட்டர் ஒரு ஆப்ரேட்டர் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேட்டு மீதி 3 ஜென்ரேட்டருக்கான ரெண்ட்டு, 3 ஆப்ரேட்டர், 3 அசிஸ்டன்ட் இவங்களுக்கான ரெண்டெல்லாம் அப்படியே கட் பண்ணேன். ஸோ கட் பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த படத்தோட பட்ஜெட் வந்து டிராஸ்டிக்கலாக குறைஞ்சிருது. பிறகு வந்து ஒரு கேமராமேன் தான், அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் அவ்வளோதான். அந்த கேமராமேனுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் புல்லரோ இல்லை வந்து இன்னொரு ஆப்ரேட்டிவ் கேமராமேன் இல்லை வந்து ஒரு டிஓபி அந்த மாதிரி எதுவுமே கூட, ஒரே கேமரா ஒரு அசிஸ்டன்ட் அவ்வளோதான் அவருக்கு தேவைப்பட்டது. அப்புறம் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து புதுமுகலாம் கொண்டு வந்து தந்துட்டார். எல்லாத்தையோட ரொம்ப முக்கியமானது என்ன பண்ணலாம்னா, சாப்பாடு ப்ரொடக்ஷனில் மிக முக்கியமானது வந்து சாப்பாடு இல்லையா, அவர் அவங்களுக்கு சாப்பாடு கரெக்டாக கொடுக்கணும், டீ கொடுக்கணும், ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் வச்சுன்னா அதெல்லாம் டீ கொடுக்கணும். இதெல்லாம் என்ன பண்ணார் அப்படின்னு, நான் தான் கூட இருந்தேன். நாங்கள் இது திருவண்ணாமலையில் ஒரு கிராமத்தில் ஒரு மலை கிராமத்தில் நடந்த ஒரு கதை இது. அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த சாப்பாடு பக்கத்துலேயே அந்த ஊருக்குள்ளேயே எங்கள் கீழே வெரைட்டி ரைஸ்லாம் இப்போ சென்னையிலே பண்ணுறாங்க இல்லையா, புளி சோறு, லெமன் சோறு, தக்காளி சோறு, அந்த மாதிரி சாப்பாடுலாம் வந்து அங்கங்கே வாங்கிக்கிட்டு எல்லாருக்கும் அதே சாப்பாடு கொடுத்தாரு. ஒரு ஆளுக்கு 3 பொட்டவனும் கொடுத்தாங்க, ஒரு சாம்பார், ஒரு ஒரு தக்காளி சோறு, ஒரு லெமன் ரைஸ், 3 மிக்ஸ் பண்ணி ஒருத்தர் சாப்பிட்டுக்குங்க. இந்த 3 சாப்பாடு மிஸ் ஆகும், 60 ரூபா தான் ஆகும். அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக அவர் வந்து 80 ரூபா தான் வந்து சாப்பாட்டுக்காக செலவுப்பணும். 60 ரூபா வந்து சாப்பாட்டுக்காகவும் லஞ்சுக்காகவும், மீதி 10 ரூபா காலையில் டீ, மீதி 10 ரூபா வந்து
இரவு அதாவது சாயங்காலம் டீ குடிக்கிறது, ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு உணவுக்காக அவர் செலவு பண்ணுறது 80 ரூபாய் தான் அதிகம் வச்சிருக்கும். ஸோ இவ்வளோலாம் செலவு பண்ணும் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பட்ஜெட் வந்து கட் ஆயிடுது. ஸோ இந்த பட்ஜெட்டிங் பண்ணுறதை ரொம்ப முக்கியமானது, எங்கெல்லாம் நம்ம கட் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு அனுபவத்தை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது முக்கியமானதாக இருக்குது. இதில் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் இவ்வளோ பண்ணலாம் நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பண்ண யாரெல்லாம் இருக்காங்களா, உண்மையிலே மாதிரி நடந்திருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய உதாரணம் இருக்குது. நம்பிக்கை கதைகளில் வர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இயக்குனர் வந்து வெஸ் ஆண்டர்சன் அப்படின்னு ஒரு இயக்குனர். உங்கள் எல்லாருக்குமே அவர் தெரியும், அவர் வந்து ஒரு முக்கியமான உலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஐக்கன் ஆகிறார். அவர் வந்து ஒரு நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. அவர் முதல் படம் வந்து பாட்டில் ராக்கெட், அந்த படம் வந்து ஒரு பெரிய படமாக எடுக்கும்போது அவர் வந்து அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணாரோ அதில் வந்து ஒரு 3 மடங்கு அதிகமாக ஒன்று ஒரு படத்துக்கு செலவு பண்ணும். இந்த படத்துடைய பேர் த கிராண்ட் புடாபெஸ்ட் ஹோட்டல். இந்த படம் வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த ஹோட்டலுடைய சீக்வன்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு படம் அது, அது அவருக்கு பெரிய பேரும் போல கொடுத்த படம். பெரிய பட்ஜெட் படமும் கூட இந்திய ரூபாயில் கணக்கிடப்போ பெரிய பட்ஜெட் படம். நம்ம ஊரில் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், பெரிய பட்ஜெட் படம்னா என்ன பண்ணிக்கங்க, அதே இப்போ ஒரு சில இயக்குநர்லாம் சொல்லுவாங்களே ஒரு 3 கோடிக்கு ஒரு பாட்டு மட்டும் எடுத்துகிட்டு அதே கட் பண்ணி படத்தில் வேண்டாம்னு சொல்லி தூக்கி போகிற அளவுக்கு நம்ம ஊரில் செலவு பண்ணுறாங்களே பெரிய பட்ஜெட் படம் தான், அந்த அளவுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. ஆனால் அந்த இயக்குனர் எப்பயுமே வந்து ஒரு பட்ஜெட்டை எப்படி கட் பண்ணுறது, எப்படி பட்ஜெட்டிங் பண்ணுறது, அதை எப்படி கம்மி பண்ணிகிட்டே இருக்கிறத பற்றி ஒரு பெரிய அக்கறை இருக்கிற ஒரு டைரக்டர். அவர் தான் வெஸ் ஆண்டர்சன். நம்ம அவரை பற்றி நிறைய தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அவர் இந்த படம் வந்து 25 மில்லியன் அமெரிக்கன் டாலரில் எடுத்தார் இந்த படத்தை. இது வந்து உண்மையிலேயே அந்த படத்துக்கு அவ்வளோ செலவாகுமா, நீங்கள் அந்த பிரம்மாண்டத்தை அந்த படத்தை பார்த்தீங்கன்னா வந்து நிச்சயமாக அதை விட அதிகமாக கூடுதலாக தான் செலவாகும். அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கிற ஒரு படம். ஆனால் எப்படி அவர் அந்த படத்துக்கு வந்து பட்ஜெட்டை கம்மி பண்ணார் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய கதைகள்லாம் இருக்குது. அது உண்மையும் கூட அதுக்கான வீடியோஸும் டேட்டாஸும் நமக்கு இன்டர்நெட்லேயே கிடைக்கும், நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த படத்தோடைய ஒரு பெரிய காஸ்ட் கட்டிங் எப்படி பண்ணார் அப்படின்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ரயிலில் கதை நடக்கும். ஒரு ரயிலில் வந்து கதை நடக்கும் வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே ரயில் பற்றி நிறைய சொல்லியிருக்கேன், இந்தியன் ரயிலில். இதே அமெரிக்காவில் நடக்கும். அமெரிக்கா இல்லைனா வந்து மற்ற வெளிநாடுகள் இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ரயிலில் வச்சு பணம் எடுக்கிறீங்க அப்படிங்கன்னா அதுக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் போடணும், அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜ் ஒரு லொக்கேஷன் மேனேஜர் பார்க்கணும், அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், இவங்க எல்லாருக்கும் ஒரு செலவு, அந்த இன்சூரன்ஸுக்கு ஒரு செலவு, அப்புறம் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கும் அல்லது அந்த ரயிலுக்குமே ஒரு ரெண்ட், அதுக்கு ஒரு டெபாசிட் சொல்லி நீங்கள் அதுக்கு போகிற பட்ஜெட்டிங்கே மொத்த படத்தோட பட்ஜெட்டில் பாதி எல்லாம் முக்கால்வாசி போயிடும். இவ்வளோ பட்ஜெட்டிங் பண்ணால் அந்த படத்தை வந்து அவர் எடுக்க வந்து விரும்பல. ஆனால் அந்த ரயில்வே சீன் வந்து கொஞ்சம் கம்மியான சீன் தான். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ரயில்வே நம்ம என்ன நினைப்போம், அவர் ரயிலை கிரியேட் பண்ணார், அது ரயிலுக்குள்ளே நடக்கிறதா தான், ரயிலுக்கு வெளியில் கூட ரயிலுக்குள்ளே நடக்கிறது, ஆனால் ரயில் மாதிரி தெரியும். அவ்வளோதான். நம்ம ஊரில் நம்ம உதாரணம் சொன்னால் உங்களுக்கு பல காமெடியாக இருக்கும். சில படங்களில் ஒரு பெரிய டைரக்டரோட படத்தில் ரயிலில் போகிற ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரயிலை எடுத்து வாடகைக்கு எடுத்து அவங்க எடுத்திருக்காங்க. ஆண்டர்சன் என்ன பண்ணார் அப்படின்னா, கார்ட்போர்டுன்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது, அந்த மெட்டீரியல் அந்த ரயில்வே பெட்டிகள் இருக்குல்ல, அந்த ஊரில் இருக்கிற பெட்டிகளை வந்து அந்த கார்ட்போர்டில் செஞ்சு ரொம்ப சீப்பான ஒரு மெட்டீரியல் அது, அந்த கார்ட்போர்டில் செஞ்சு ரெண்டு பேரை உள்ளே நடிக்க வச்சு அவர் வந்து அந்த சீன் வந்து எடுத்து முடித்தார். ஸோ இதில் எவ்வளோ மிச்சம் பண்ணியிருப்பா நீங்கள் வச்சு பாருங்கள். ஒரு ரயில்வே ஸ்டேஷனுடைய ரெண்ட்டு, அந்த ரயில்வே ரயிலுக்கு கொடுக்குற அட்வான்ஸு, டெபாசிட், அப்புறம் அங்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க, அப்புறம் அங்கே இருக்கிற இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் சில அமௌண்ட்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ண சொல்லி இந்த அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரொடக்ட் இவ்வளோத்தையும் கட் பண்ணி அவர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 10 லட்சம் ரூபா ஆகுன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல வந்து ஒரு 50,000 ரூபாய் அந்த படம் அந்த சீனை மட்டும் எடுத்து முடித்தார். சரி ஓகே, இந்த சீன் கூட ஓகே, ஏன்னா அது வந்து ரயிலுக்குள் நடக்கிறாமல் நம்ம எடுக்கலாம், ஓகே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு ஹோட்டல் இருக்குல்ல அந்த படத்தில், இந்த கிராண்ட் உதபசா ஹோட்டல் ஹோட்டல் சொல்கிறாங்கல்ல, அந்த ஹோட்டலோட இமேஜ் நாங்கள் போடுறோம் விஷுவல், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அந்த ஹோட்டல். இந்த ஹோட்டலுக்கு இங்கே இதே மாதிரி பீஸ்ட் படத்துக்கு ஒரு செட்டு போட்டாங்க இல்லையா, ஒரு மாலோட செட்டு போட்டாங்க. ஆனால் வெஸ் ஆண்டர்சன் என்ன பண்ணார், அது செட்டுலாம் போடல. அவர் நீங்கள் கேட்ட ஆச்சரியப்படுவீங்க, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அதாவது இயங்காத நிலையில் இருக்கிற பாலடைஞ்ச ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அவர் வந்து என்ன பண்ணார்னா ரெண்ட்டுக்கு எடுத்தார். ரெண்ட்டுக்கு எடுத்து அவரோட ஆர்ட் டைரக்டர் என்ன பண்ணார்னா, இதை வந்து ஒரு கிராண்ட் ஹோட்டலாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆர்ட் டைரக்டர் அந்த பொறுப்பு கொடுத்தாரு. பயங்கரமாக வெனக்கெட்டு கடுமையான உழைப்புக்கு மத்தியில் அந்த ஆர்ட் டைரக்டர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ஹோட்டலை வந்து ஒரு கிராண்ட் ஹோட்டலாக மாற்றினார், ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலாக மாதிரி மாற்றினார். முன்னாடி இருக்குல்ல அந்த ஒரு ஒயிட் கலரில் ஒரு பெரிய அந்த கிராண்ட்னஸ் கொடுக்குற அந்த இதுக்கில் அதெல்லாம் வந்து அவங்க ஒரு போர்டில் செஞ்சு, இப்போ நாங்களே எங்களுடைய ஐஎஃப்எஃப்சியில் அந்த மாதிரிலாம் தம்பி யூஸோ வந்து செய்வார், அந்த மாதிரிலாம் மெட்டீரியல்ஸ் வச்சு செய்வாங்க, அந்த மாதிரி அவங்க செஞ்சு அந்த வீடியோ நாங்கள் முடிஞ்சால் போகிறோம் நீங்கள் பாருங்கள். அவர் வந்து இறக்குவாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அந்த அட்டையை இறக்குவாங்க, செட்டு மாதிரி இறக்குவாங்க, செட்டை இறக்கி ஒரு பெரிய அழகான லேண்ட்ஸ்கேப் உள்ள ஒரு ஹோட்டலாக வந்து அவர் மாற்றிருப்பார். ஸோ அதுக்கு ஒரு போர்டு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு கட்டையெல்லாம் அதை வந்து பண்ணி அந்த ஹோட்டல் கிராண்டர்ஸுக்கு வந்துருப்பாங்க. அந்த இவ்வளோ மெனக்கெட்டு ஒரு அதாவது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி மாற்றுறதுக்கு அந்த ஆர்டருக்கு எவ்வளோ மெனக்கெட்டு இருக்கணும், அந்த மெனக்கெட்டுக்கு அவருக்கு என்ன பெரிய பரிசு கிடச்சிருக்கும். அந்த வருஷத்துக்கு அவர் ஆஸ்கார் அவார்டு வாங்கினார், பெஸ்ட் ஆர்ட் டைரக்டராக. ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிறது, உங்களை உழைப்புக்கு ஏற்ற உதவி நிச்சயமாக கிடைக்கும். அவர் இவ்வளோ பாடுபட்டாரோ, அதாவது காஸ்ட் கட்டிங் அந்த படத்தோட பட்ஜெட்டை எவ்வளோக்கெல்லாம் குறைச்சாரோ அவ்வளோக்கெல்லாம் அவங்க வந்து பெரிய அளவு பலனடைந்தாங்க. அந்த ஆர்ட் டைரக்டர் வந்து பெஸ்ட்டு ஆர்ட் டைரக்டருக்கான ஆஸ்கார் அவார்டு அந்த படத்துக்காக வாங்கினார். ஸோ டேரக்டர் அதோட விடலை, திரும்ப வந்து ஓகே ஹோட்டலில் வந்து கம்மி பண்ணியாச்சு, ரயில்வே ஸ்டேஷன் எடுத்தாச்சு, டேரக்டரும் ஆர்ட் டைரக்டரும் சேர்ந்து ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டாங்க.
கேமராமேன் என்ன பண்ணாரு, அந்த ஹோட்டலில் ரெண்டு காலகட்டத்தில் காட்சியில் நடக்கும், ஒன்று வந்து 1913 நினைக்கிறேன், ஒன்று 1916 நினைக்கிறேன், ஒரு 30 வருஷம் இடைவெளியில் அந்த காட்சியில் நடக்கும். இது அந்த கேமராமேன் எப்படி எடுத்திருப்பாரு யோசிச்சு பாருங்கன்னா, ஒன்று அவர் என்ன பண்ணியிருக்கணும், அந்த முழு செட்டப்பையும் மாற்றணும், சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. 1960 வந்து ஒரு பால் சீலிங்கை வந்து கம்மி பண்ணாங்க, 30 வந்து சீலிங் ரொம்ப அதிகமாக இருக்கும், 60 வந்து சீலிங்கை வந்து ஒரு பால் சீலிங் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் ரொம்ப சாஃப்ட் 30 வந்து சாஃப்ட் லைட் யூஸ் பண்ணார். அது என்ன லைட்டு எப்படி பண்ணார்ன்ற நம்ம இன்னொரு வீடியோ டெக்னிக்கலாக நான் வந்து நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். இப்போ வந்து அது எப்படி பண்ணார்ன்றது மட்டும் நம்ம பார்த்துருக்கேன், பட்ஜெட் கட் பண்ணணும் பார்ப்போம். வெறுமனே லைட்டிங் மட்டும் வச்சுட்டு, ஒரு சாஃப்ட் லைட் ஒரு ஹார்ட் லைட் இதை மட்டும் வச்சுட்டு அவர் வந்து பீரியாடிக்கலாம் அந்த படத்தையும் மாற்றினார். 1930 அந்த ஹோட்டல் வேறு மாதிரி இருந்திருக்கும், 1960 வேறு மாதிரி இருந்திருக்கும். அவர் பண்ணது ரொம்ப சிம்பிளான ஒரு சீலிங் மட்டும் கம்மி பண்ணிட்டு லைட்டை வந்து அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணது தான். கேமராமேன் வந்து அவரோட பங்குக்கு எப்படி பட்ஜெட் வந்து கட் பண்ணாருன்றது இந்த அந்த காட்சியில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தான். ஸோ மூணு பேர் சேர்ந்து ஒரு படத்தோட டைரக்டர், ஒரு படத்தோட ஆர்ட் டைரக்டர், ஒரு படத்தோட கேமராமேன், மூணு பேருமே சேர்ந்து அந்த படத்தோட பட்ஜெட்டை கட் பண்ணதில் வந்து ஒரு பிரமாதமான ஒர்க் பண்ணி மிக ரொம்ப சீப்பாக பண்ணி அந்த படத்தை வந்து ஒரு உலக அளவில் முக்கியமான படம் மாற்றினாங்க. மூணு பேருமே அந்த படத்துக்கு கொண்டாடப்பட்டவங்க தான். ஸோ தமிழில் அந்த மாதிரி நமக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, தமிழில் அந்த மாதிரி நடந்திருக்கா, அதுக்கான ஏதாவது டேட்டாஸ் இருக்கா, வீடியோஸ் இருக்கா, வரலாறு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தமிழில் வந்து எல்லாமே ஒரு மிஸ்டீரியஸாக தான் இருக்கும், நீங்கள் வந்து எதையுமே வெளிப்படையாக பேச மாட்டாங்க. ஒரு படம் எவ்வளோ பட்ஜெட் எடுக்கப்பட்டது, எவ்வளோ வசூல் பண்ணது அப்படின்றத பார்த்து நமக்கு வந்து ஒரு கிளியரான டேட்டா இருக்குது, பொய்யா இருக்கும். திடீர்னு நமக்கு சொல்கிறாங்க 1000 கோடி வசூல் பண்ணிச்சுன்னு சொல்லுவாங்க, திடீர்னு பார்த்தா 400 கோடி வசூல் பண்ணிச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ படத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணிங்கன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான டேட்டாஸ் இருக்காது. ஸோ இது எல்லாமே மிஸ்டீரியஸாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டை இல்லை இந்திய சினிமா நீங்கள் உதாரணமாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து இப்போது நான் உதாரணம் சொன்ன அந்த கிராண்ட் புடாபெஸ்ட் ஹோட்டல் இருக்கு இல்லையா, அந்த படத்தில் இவ்வளோ தான் நாங்கள் செலவு பண்ணோம், இவ்வளோ வசூல் ஆயிடுச்சு, இதுக்கு எப்படி நாங்கள் பட்ஜெட் கட் பண்ணுறதுக்கு அவங்க வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நாங்கள் தமிழில் இந்த படத்துக்கு இவ்வளோ கட் பண்ணோம், இப்போ நான் லெனின் சார் படம் சொன்னால் அந்த மாதிரி வேறு ஏதாவது படங்கள் இருக்கா, அந்த படம் ஒன்று வெளியில் வரல, அதுக்கான வீடியோஸும் நம்மகிட்ட இல்லை. வேறு ஏதாவது பெரிய படம் நான் சொல்கிறது வந்து சின்ன படம் லெனின் சார் எடுத்து ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம்னா சின்ன படம், நான் ஒரு பெரிய பட்ஜெட் படம் சங்கர் மாதிரி இல்லை ஏஆர் முருகதாஸ் மாதிரி இல்லை மணிரத்ன மாதிரி ஒரு பெரிய டேரக்டர் எடுத்த படங்களுக்கு நாங்கள் வந்து இப்படிலாம் காசு கட் பண்ணோம். அட்லி மாதிரியான ஒரு இயக்குனர்லாம் இப்போ பெரிய பட்ஜெட் படம் பண்ணுறாங்க இல்லையா, நாங்கள் இந்த மாதிரி பட்ஜெட் காசு கட் பண்ணோம், எங்களுக்கு அந்த அக்கறை இருக்குன்னு யாராவது ஒருத்தர் பண்ணதுக்கான வீடியோ இல்லை வரலாற்று சான்றில் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா இங்கே எல்லாமே மிஸ்டீரியஸாக இருக்குது. ஏன் மிஸ்டீரியஸாக இருக்குது, இங்கே சினிமாங்கிறதே பணம் புலங்கிற ஒரு மார்க்கெட்டாக இருக்குது, ஒரு பெரிய மாஃபியா கும்பல்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு ஒரு பெரிய மார்க்கெட்டாக இருக்கிறதால நமக்கு வந்து எதுவுமே ஒரு கிளியரான டேட்டாஸோ இல்லை ஒரு வரலாற்று ஆகணும் நம்மகிட்ட இல்லை. அது நீங்கள் தமிழ் சினிமா பட்ஜெட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், அதே நேரத்தில் ஒரு டாக்டிக்கலாக நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த டாக்டிக்கலாம் எப்படி பண்ணுறது நம்ம அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் முக்கியமான நான் சொல்ல நினச்சது ஒரு படத்துக்கு பட்ஜெட் எப்படி பண்ணுறது, அந்த பட்ஜெட் எப்படி கம்மி பண்ணுறது. ஸோ நீங்கள் உங்கள் படத்துக்கு பட்ஜெட் பண்ணும்போது நிச்சயமாக வந்து யாரோ ஒருத்தர் அவர் நீங்கள் ஒரு ப்ரொடியூசர்னால யோசிச்சு பாருங்கள், ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் ஒரு பேப்பர்ஸ் கொண்டு போய் கொடுக்குறீங்க, உங்களை நம்பி ஒரு 2 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அல்லது 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அல்லது குறைஞ்ச 3 கோடி இப்போ செலவாயிருது, இன்வெஸ்ட் பண்ணுற ஒருத்தருக்கு நீங்கள் எவ்வளோ நேர்மையாக இருக்கணும், அப்போ எவ்வளோ பட்ஜெட் கட் பண்ணணும், காசு கட் பண்ணணுன்றதை நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. அது எப்படிலாம் பண்ணலாங்கிறத நம்ம வந்து இந்த வீடியில் சொல்லிட்டு நீங்கள் அதை நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ப்ரொடியூசரை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க, அவருக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது பண்ணீங்களோ அந்த படம் வந்து அவ்வளோக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஸோ முதல்ல வந்து நான் எனக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சாரு, இஷ்டத்துக்கு ரூமை போடு, அங்கே ஏற்காடில் ஒரு ரூம் போடு, ஊட்டியில் ரூம் போடுங்க, 10 லட்சம் செலவு பண்ணுங்கள், டிஸ்கஷனுக்கு ஒரு 20,000 சார், 20 லட்சம் செலவு பண்ணுங்களாம் சொல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் காசு கட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உயரத்துக்கு போயிட்டே இருப்பீங்க, உங்கள் படமும் ரொம்ப சிறப்பாக வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.